ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஊருக்கு போயிட்டு வரப்பங்க ஊர்லேருந்து நார்த்தங்காய் எடுத்துகிட்டு வந்தேங்க. அது நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சதில் நல்லா காயாக எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா பழமாகவே ஆயிட்டு. சரி, இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு நார்த்தங்காய் பச்சடியாக செய்யலான்னு இன்றைக்கி அது தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஊர்காலம் போடுறப்ப இந்த மாதிரி அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த பழத்தோட சீடு எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறுக்கு வாட்டத்தில் அந்த சைஸில் அரிஞ்சோனாங்க உள்ளே போய் அந்த சீடு எடுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அழிகப்போ அது கொஞ்சம் அந்த நடுப்புற பகுதியிலேயே இருக்கிறதுல ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் தோல் தடிமனாக இருக்குது, அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னா வெந்நீரில் வந்து நல்ல ஹாட் வாட்டரில் வந்துங்க இந்த பழத்தை ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த காரத்தன்மை குறைஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை தாளித்து பச்சடி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் கருவேப்பிலை தாளிச்சிருக்கிறேன். நான் வந்து இதுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன், ஏன்னா நம்ம புளி சேர்த்து கொதிக்க தான் வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து பொடி இருந்தாலும் பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்து பொடி வச்சுருக்குறேங்க, ஆனால் கொஞ்சம் ஊறுக்காய் எதுவும் துவரப்பாக அந்த வாசனை அந்த கசப்புத்தன்மை அதிகமாகிடுமோன்னு சொல்லிட்டு நான் வெந்தயத்தை தாளிச்சுக்கிட்டேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டுங்க நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நான் மிளகாய் அரைச்சி போடலான்னு மிளகாய் எடுத்தேன், ஆனால் குறைவாக இருந்த வாசி இந்த அளவுக்கு பத்தாது போல் இருந்தது. அதனால் நான் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூளையே சேர்த்துக்க போகிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துப்போம். வதக்கணும்னு தேவையில்லைங்க, வதக்கிக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அது சாஃப்டாக ஆகிடும். இந்த பழம் வந்து புளிப்பு ரொம்ப இல்லாத வசி நான் கொஞ்சம் கூடுதலான புளி எடுத்துருக்கிறேன். நல்ல புளிப்புள்ள பழமாக இருந்ததுனாக்கா நீங்கள் குறைவாகவே எடுத்துக்கலாம் புளி. நான் வந்து மிளகாத்தூள் அந்த ஸ்பூனால் கோபுரமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி புளி சேர்த்து இந்த ஊறுக்காய் செய்கிற பாசி தான் இதை நார்த்தங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த புளி சேர்த்தாதாங்க அந்த நார்த்தங்காயோட காரத்தன்மை நமக்கு தெரியாமல் சாப்பிடலாம். இதில் நார்த்தங்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுங்கிறாங்க. இது வருஷம் எல்லா நாளும் காய்க்குங்க, மழைக்காலம் வெயில் காலம் எல்லா நாளும் இது மரத்தில் இந்த காய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் வீட்டில் காயும் ரொம்ப நல்லா சாத்துக்குடி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு இது கொஞ்சம் நம்ம தலத்தலைன்னு வச்சுக்கிட்டால் நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சூடு பண்ணி எடுக்கிறப்ப அது அப்படியே அந்த பழமும் அந்த சாரெல்லாம் இழுத்து கெட்டியாயிடும். இறக்குறப்ப ஒரு சின்ன கட்டி 2 கட்டி வெல்லம் போட்டு இறக்கிக்கிட்டோன்னா நம்ம ஊறுக்காய் சாப்பிட்ற இந்த நார்த்தங்காயோட நெஞ்ச கரிப்புலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் நல்ல சுவை கூட்டி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த வெல்லமும் சேர்த்துங்க. இதை 2 நாளாக செய்யணும்னு செய்ய முடியாமல் இருந்ததுங்க. எப்படியோ இன்றைக்கி இந்த நார்த்தங்காய் பச்சடி செஞ்சாச்சு. கிளாஸ் பாட்டிலில் ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க, மீதியை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். என் பேரங்க கிளாஸ் பிரேக்கில் வந்து கொஞ்சம் ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான், இவங்களும் அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு போகணும்னு ஒரே அடங்க. அவன் ஸ்க்ரீனை விளக்குறான்னு தெரியாமல் அவன் அதை தான் தூக்கி கீழே விட போகிறோன்னு கொத்துதுங்க. அந்த கிரேவி செஞ்சிட்டுங்க, மீதி இந்த பயிர் ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருந்தேன், அது அப்புறம் அப்படியே மறந்து நம்ம வீணாக்கிட போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த இட்லியோடய சேர்த்து இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்றலாம். தனியாக சுண்டெல்லாம் செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள், அப்படியே அது மிஸ் ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். பச்சையாக சாப்பிட்றவங்க பச்சையாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது மாதிரி சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து தான் சாப்பிட முடியுது. இது ஒரு வேலை ஈஸியாகவும் இருக்குது,
கொத்தமல்லி சட்னியோட தேங்காய் சட்னியோட இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பயிறு போட்ட இட்லியோட டிஃபனை முடிச்சாச்சுங்க. பாருங்கள், என்கிட்ட வராதான், அவங்ககிட்ட தான் இருக்குமா, நான் அதை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு எப்படி அந்த பக்கம் போய் உக்காந்து மறைஞ்சிக்குது பாருங்கள். இவங்களுக்கு தெரியாத தந்திரமே இல்லைங்க, அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கிறாங்க. நாங்கள் இந்த நார்த்தங்காய் பச்சடிக்கு மிளகாய் எடுத்தேன், குறைவாக இருக்குதுன்னொன்னே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, கொஞ்சம் சூடு வரட்டும்னு அடுப்பு மேலேங்க அப்படியே வச்சேன். பார்த்தாங்க எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே நல்லா மொறுமொறுன்னு ஆயிட்டுங்க. சரி, அப்போனா இதை எடுத்து நம்ம அரைச்சி ஒரு சில்லி ஃப்ளேக்ஸாக எடுத்து வச்சுக்கலான்னு நான் போட்டு அரைச்சிக்கலான்னு எடுக்கிறேங்க. நம்மளுக்கு கேஸும் இதில் மிச்சம். இதை எடுத்து திரும்ப பாட்டிலில் வச்சா திரும்பவும் அது வதக்குன்னு ஆகிடும். அதனால் அது மொறுமொறுன்னு இருக்கிறப்பே உடச்சி நம்மளுக்கு வேறு எதுக்காச்சும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலானுங்க. இதை எடுத்துக்கிறேன். அப்போக்கெல்லாம் கூட எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் செய்வாங்க, விறகடுப்பு மேலே இந்த மாதிரி மிளகாலாம் போட்டு எடுத்து வச்சுப்பாங்க மழை காலத்தில். இப்போ அதே மாதிரி தாங்க நானும் இதில் நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை.